வணக்கம். பெண்களை அன்புடன் நடத்துங்கள். வேண்டுகிறார் ஷீரடி மகான். அக்டோபர் 26 ஷீரடி சாய்பாபா சித்தி தினம். குழந்தைகளையும் பெண்களையும் அன்புடன் நடத்துங்கள். எதிரி 10 வார்த்தை பேசினால் பதிலுக்கு 1 வார்த்தை போதும். கடவுள் விரும்பும் காணிக்கை 2, பொறுமை நம்பிக்கை. கடவுளை தேடுவது ஒன்றே வாழ்வின் குறிக்கோள். எல்லா உயிர்களிலும் கடவுள் நிறைந்திருக்கிறார். தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே கடவுளின் தரிசனம் கிடைக்கும். துன்பத்தில் இருந்து விடுபட மனதை கடவுளின் பக்கம் திருப்புங்கள். கடவுளை தவிர வேறு யாராலும் நம்மை காப்பாற்ற முடியாது. வழிபாட்டுக்கு ஆடம்பரம் கூடாது. பக்தி இருந்தால் போதும். கடவுளை சரணடைந்து வாழ்வதே உண்மையான விரதம். யாரிடமும் பகை வேண்டாம். அனைவருமே கடவுளின் பிள்ளைகள். ஆணவம் இன்றி கடவுளின் வேலைக்காரனாக சேவையில் ஈடுபடுங்கள். உலகம் பற்றிய கவலை வேண்டாம். உள்ளம் என்ன நினைக்கிறது என்பதே முக்கியம். உண்மை எது என்பதை அறிந்து செயல்படுவதே விவேகம். உடம்பை புறக்கணிப்பதோ அதிகம் பராமரிப்பதோ கூடாது. பணம் எவ்வளவு இருந்தாலும் கர்ம வினையை அனுபவித்தாக வேண்டும். பொறுமையை கைவிடாதீர்கள். தாமதமானாலும் பலன் கிடைக்கும். கடவுளிடம் சரணடைவதே உண்மையான கௌரவம். பணியில் கவனம் செலுத்துங்கள். ஆழ்மனம் கடவுளை சிந்திக்கட்டும். ரகசியம் எதுவும் கிடையாது. அனைத்தையும் கடவுள் அறிவார். தர்ம வழியை பின்பற்றினால் கடவுளின் அருளை பெற முடியும். தேவையானதை பணிவுடன் கடவுளிடம் கேளுங்கள். நிறைவேற்றுவார். பிறர் மதிக்க வேண்டும் என்பதற்காக பக்தியில் ஈடுபடக்கூடாது. நன்றி.